இடகலை பின்கலை அறிந்தவர்கள் உலகத்தில் எல்லாம் அறிய முடியும் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அதனால ஈரடியில் உலகத்தை அளக்க முடியுது. ஈரடியாலே மூ உலக கலந்து எல்லா மூ உலகன்னு இந்த உலகமே அறியலாம். ஈரடி அறிந்தவர்கள் இடகளையும் பின்களை அறிந்தவர்கள் உலகத்தை அறியலாம். அவர்கள் இந்த உலகத்தை எங்கே இருந்தாலும் பார்க்கலாம். அந்தரமெங்கு அறிவோம் மற்றது அதில் மற்ற அண்டம் அதில் நின்று அடுக்கடுக்காய் உலகறையும் அந்தரமெங்கு அறிவோம்னர் ராமலிங்க சார். ஈரடியாலே மூ உலக இருந்தார். எல்லா ஞானிகளும் இரண்டு இடைகளையும் பின்களையும் அறிந்தவர்கள். மூச்சு காற்று இடது பக்கம் வருகின்ற காற்றும் வலது பக்கம் வருகின்ற காற்றும் புறமைத்து ஒடுங்கிவிட்டால் அது பிரம்ம அதான் பிரம்மம் பிரம்ம நிலை. அவன் கல்லாத கல்வி இல்லை, அவன் அறியாத ஒன்றே இல்லை, உணராத ஒன்றே இல்லை, தோல்வியே இல்லைன்னா அப்போ ஈரடி ஆலை திருவடி துணை இல்லாமல் ஒருவனுக்கு ஈரடியை பற்றி தெரியாது. ஈரடி ஆலை மூவுல கலந்து எல்லா உலக அழகலாம் மூவுல எல்லாவற்றையும் தெரியல. நாற்றிசை முனிவரும் ஐம்புலன் மலர அப்போ திருமலை எப்படி இருந்தார்? மிகப்பெரிய பிரம்மாண்டமான விசுவரம் எடுத்திருந்தாராம். நாற்றிசை முனிவரும் ஐம்புலன் மலர எல்லா திசையிலும் திருவருள் துணை பெற்றார். விஷ்ணு பகவான் எல்லாம் வல்ல யானது கர்வம் விட்டு திருவருள் எல்லாம் வல்ல பரம்பொருளே நீரே கதி என்று கையேந்திய பின் தான் அந்த வாய்ப்பு கிடைத்தது. நான் நாற்றிசை முனிவரும் ஐம்புலன் மலர நாலு திசை எட்டுத்துக்கும் உள்ள நாலு திசையில் உள்ள ஞானிகளும் தேவர்களும் ஐம்புலன் மலர ஐம்புலன்களும் மகிழும்படியாக காட்சி தந்தாராம் திருமால் திருவுள் துணையால். அதுக்கு முன்ன முடியலையே. நாற்றிசை முனிவரும் ஐம்புலன் மலர போற்றிசை கதிமுடி திரு நெடுமாளன்று திரு நெடுமாள் மாடுன்னு சொல்ல அருள் பெற்றதுனாலே அங்கே அடைமொழி கூறியவரார் திரு நெடுமாள் என்று அடிமுடி அறியும் ஆதரவதனில் அங்கே தான் இருக்கு. அஞ்சாவது வரி நான் நான்முகன் முதலாய் வானவர் தோழுதலாய் ஈரடியாலே மூவோல கலந்து நாற்றிசை முனைவரும் ஐம்புலன் மலர போற்றிசை கதிமுடி திரு நெடுமாள் என்று அடிமுடி அறியும் ஆதரவதனில் அந்த அவங்க அங்கே தான் வந்துட்டார். முன்னே தோல்வியடைந்தார். முன்னே யான் என்ற கர்வம் கொண்டத்தினால் பன்றி வடிவம் எடுத்து ஏழு பாதாளத்தை துடைத்து உள்ளே போய் தோல்வியடைந்தார். அடிமுடி அறியும் ஆதரவதனில் இப்போ அது மாணிக்கவாசன் புரிந்து கொள்ள வேண்டும். மாணிக்கவாசன் மட்டும் இல்லை எல்லார் மாணிக்கவாசன் சொல்கிறார். அவன் இவ்வளோ தூரம் இவ்வளவு பன்றி வடிவம் எடுத்து பெருமாமலை உயரத்துக்கு பன்றி வடிவம் எடுத்து ஒன்றும் எடுபடலை. கடைசியில் அடிமுடி அறியும் ஆதரவதனில் ஆதரவும் ஆசி இருந்தனால் தான் ஈரடியாலே மூவுல கலக முடிந்தது. ஈரடியாலே மூவுல கலக முடிந்தது. எல்லா முனிவரும் கண் கொள்ளா காட்சியாக பார்த்தான் திருமாலை. ஆதரவு பெற்றான் ஆசி ஆதரவுனா ஆசி ஆசி பெற்றால் அன்றி யாருமே சித்தி பெற முடியாது. ஒருத்தன் ஞான சித்தி பெறுகிறான்னு சொன்னால் அவன் தினம் பூஜை செய்யணும். பூஜை செஞ்சால் போதுமா? முன் செய்து நல்வினை இருக்க வேண்டும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.